Hi, hello, welcome back to my channel. Now, Subhatra Narayan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு weight loss recipe. வெஜ் ஆம்லெட் இது எப்படி சிம்பிளா சூப்பரா எம்மியா செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். வெஜ் ஆம்லெட் செய்யிறதுக்கு ஒரு மக்கு அது கூடவே ஒரு மூணு முட்டையும் எடுத்துக்கேன். இப்ப முட்டை ஒவ்வொன்னையும் ஒவ்வொண்ணா உடைச்சு இதல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மூணு முட்டையும் இந்த பவுல்ல உடைச்சு ஊத்திர்க்கேன். அதுல உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இப்ப இதைய எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இத நல்லா பீட் பண்ணியாச்சு. இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். அதுல இத்தனோண்ட தேங்காய் நான் சேர்த்துக்கறேன். ரொம்ப கம்மியா எடுத்துக்கறேன். இப்ப இத நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்ப pan நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கின பூண்டு. இப்ப இதல பொடியா நறுக்கின வெங்காயம் 1/2 கப், பொடியா நறுக்கின green beans 1/2 கப், பொடியா நறுக்கின முட்டைக்கோஸ் 1/2 கப், கொடமிளகா 1/2 கப், பசலிக்கீரை ஸ்பினாச் 1/2 கப். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த காய்கறிகள் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளை ஒரு 2 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு பாதி அளவுக்கு கிரஞ்சியா இருக்கிற அளவுக்கு வதக்க வதக்குன்னு வதக்கிக்கங்க. ரொம்ப முழுசா வெந்துடக்கூடாது. காய்கறிகளை கிரஞ்சியா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்க இந்த முட்டை கலவையை இதுல மேலாப்புல அப்படியே வலிக்காத அளவுக்கு இதுல மேல ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமா இதை அப்படியே நீவி விட்டுக்கலாம். எல்லா இடத்துக்கும் இந்த முட்டை கலவை அந்த காய்கறிகள் மேல சேர்ற மாதிரி நம்ம அதை பரவிக்கலாம். அதை பரவி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை வேக வச்சுக்க போறோம். அதுக்கு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த விதமான எண்ணெயும் சேர்க்காம அது நல்லா அந்த ஸ்டீம்லேயே வெந்துடும். ஸோ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அட அட அட, செம்மையாக குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நல்ல ஸ்ட்ரென்த்து, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே இதை ஒரு கரண்டி வச்சு இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பக்கமாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு இந்த ஓரத்தை அப்படியே மெதுவாக எடுக்க ஆரம்பிச்சோம்னா அதில் நம்ம ஒட்டாமல் வரும். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயை பரவலாக நீவி விட்டுருக்கோம். வெஜ் ஆம்லெட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அழகாக உடையாமல் ஃபோல்ட் பண்ணி தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுட சுட ஆவி பறக்க தட்டில் பரிமாறினதுக்கு அப்புறம் கையும் காலும் சும்மா இருக்குமா, அப்படியே கையெல்லாம் நம்ம நம்ம நம்மன்னு சாப்பிடணுன்னு அப்படியே ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி ஒரு வாசனை, நல்ல ஃப்ளேவரிங், அப்படியே வாசனை செம்மையாக தூக்கி விட்டுச்சு. அப்புறம் என்ன, செம்மையான வேறு லெவலான வெஜ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன் சைனிங் சுபத்ரா நாராயண், டேக் கேர், பை பை. Thanks for watching. Now please like, subscribe, and share the video. See you next time. Bye.